அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் டாபிக் ஸோ நம்ம திட்டக்குழுவை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் இருக்கும் ஸோ அதிலெல்லாம் முடித்ததுக்கு பிறகும் சரி ரெண்டாயிரத்தி மூணில் மிக முக்கியமாக வந்து இந்த திட்டக்குழு வந்து ஒரு விஷன் அதாவது அறிக்கை மதிப்பீடு வந்து கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வந்து எப்படி இருக்கும் ஸோ அதுக்கு நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய பொருளாதார மதிப்பீடை வந்து இவங்க வழங்குறாங்க ஓகேங்களா ஸோ அதான் வந்து இந்தியா விஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஸோ அப்படிங்கிறது ஸோ அது வழங்குறது யாரு அப்படின்னா வந்து திட்டக்குழு ஸோ பிளானிங் கமிஷன் வழங்குது ஸோ ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு ஓகேங்களா ஸோ எக்ஸாக்ட் டேட்டு இம்பார்ட்டண்ட் இல்லை பட் ஆனால் இயர் முக்கியம் ஓகேங்களா ஸோ இது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலே அவங்க வந்து புக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் வந்து ப பப்ளிக் ரிலீஸ் பண்ணது வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓகேங்களா ஸோ பப்ளிக் ரிலீஸ் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஓகேங்களா ஸோ இதை வந்து யார் உருவாக்கினா அப்படின்னா வந்து இந்த இண்டியா விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ இதை உருவாக்குனது வந்து சாம் பிரசாத் குப்தா அப்படிங்கிற அப்படிங்கிறவர் ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த பிளானிங் கமிஷனோட மெம்பர் ஓகேங்களா ஸோ இந்த விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்ன சொல்லுது என்னென்னலாம் முக்கியமான அம்சங்கள் மிக மிக முக்கியமான அம்சங்கள் இருக்குது ஸோ அப்படிங்கிறத நம்ம எப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குள் ஆண்டுதோறும் வளர்ச்சி வீதம் அதாவது க்ரோத் ரேட் வந்து எவ்ரி இயர் வந்து நைன் பர்சன்ட் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதற்குள் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வேலையின்மை எழுத்தறிவின்மை வ வறுமை வே வந்து அனைத்தும் வந்து என்ன பண்ணோம் நீக்கப்பட வேண்டும் ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா ஸோ நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கடுத்தது தனி நபர் வருமானம் வந்து இர இரண்டு ஆக்கப்பட வேண்டும் ஸோ தனி நபர் வருமானம் இரண்டு மடங்கு ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த மிக முக்கிய குறிக்கோள் ஸோ அடுத்தது ஆறு முதல் பதினாறு வயதில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் வந்து கல்வி கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான இவர்கள் குறிப்பிட்ட அம்சங்களில் ஒன்று ஸோ அடுத்தது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் அப்ராக்சிமேட்டாக நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கிறதுனால நூற்றி முப்பத்தைந்து கோடி மக்களுக்கும் நல்ல நல்ல வாழ்க்கை தரம் ஸோ அவங்களோட சுகாதாரம் கல்வி அதுக்கப்புறம் அக்சசபிலிட்டி அதாவது பப்ளிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து அக்சஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கணும் ஸோ அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து மிக சிறப்பாக இருக்கணும் அனைவருக்கும் பீடு இருக்கணும் சுகாதார வசதி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து வசதி இது மாதிரி அனைத்துமே வந்து மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் ஸோ அப்படிங்கிறது இவங்களோட நோக்கமாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்டு ஆண்டுதோறும் ஸோ அதாவது வருடம் தோறும் இரண்டு சதவீத வேலை வாய்ப்பில் வளர்ச்சி ஸோ இப்போ இருந்து அவங்க கொடுத்த டேட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் ஒவ்வொரு வருடமும் இரண்டு சதவீத வளர்ச்சி வேலைவாய்ப்பில் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இருபது கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்க வேண்டும் ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்தியா மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற இருக்கிற மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் ஓகேங்களா ஸோ இது எக்ஸாம்ஸில் மெயின்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரிலிம்ஸில் கேட்டாங்கன்னா என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு இதை இந்த மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் பண்ணது யார் ஓகேங்களா அதாவது திட்டக்குழுவா அதாவது பிளானிங் கமிஷனாக எலெக்ஷன் கமிஷனாக ஸோ இல்லாட்டி பிரசிடென்ட்டா ஸோ அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் மேட்ச் பண்ணுறது கேட்கலாம் இந்தியா விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு போட்டு அந்த பக்கம் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்தா சாம் பிரசாத் குப்தா அவரோட நேம் போட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இதுலேருந்து வரும் ஓகே ஓகே நன்றி